வேங்கை விஜயாலயன். அத்தியாயம் 4. அழகிய ஆபத்து. நீல மேகங்களுக்கு நடுவே நிலவை மகுடமாக சூடிக்கொண்டிருந்த வானம் பூமியை தனது புன் சிரிப்பால் மயக்கிக் கொண்டிருந்தது. நட்சத்திரங்களின் நாட்டிய சாலையில் அபிநய அசைவுகள் அரங்கேறி கொண்டிருந்தன. செவி மடல்களை சில்லென்று வருடும் குளிர்காற்றின் குறும்பினால் செடி கொடிகள் சிலிர்த்தன. அடர்ந்த மரக்கிளைகளின் கூடுகளில் இருந்த பறவைகள் யாரையும் அழைத்தன. கோட்டை சுவரினை ஒட்டி வெட்டப்பட்டிருந்த அகழிக்குள் கிடந்த தவளைகள் யாருக்கோ தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள துடித்தன. நிமிர்ந்து நின்ற தஞ்சை கோட்டை நில ஒளியில் நீராடி கொண்டிருந்தது. கோட்டை மதிலில் ஆங்காங்கே செருகப்பட்டிருந்த தீப்பந்தங்களின் நிழல் அகழியில் விழுந்து அசைந்து கொண்டிருந்த காட்சி தெளிந்த நீரில் துள்ளி குதிக்கும் தீப மீன்களாக தெரிந்தன. இரவு மிகவும் இனிமையானது. எத்தனையோ ரகசியங்களை அது தன் உள்ளத்துக்கு உள்ளேயே ஒளித்து வைத்திருக்கிறது. கோட்டையின் கிழக்கு வாயில் காவல் தலைவன் கோட்டை மதிலின் மீது உயர்த்தி பிடித்த வேலுடன் உலவிக் கொண்டிருந்தான். காவலுக்கு நின்றிருந்த வீரர்களை கண்காணித்தபடி சுறுசுறுப்பாக சுற்றி வந்து கொண்டிருந்தான். டொக், ஏதோ ஓசை எழுந்ததை கேட்டு திரும்பி பார்த்தான். எதுவும் இல்லை. டொக், அந்த ஓசைக்குரிய பொருள் அவன் உடலில் மோதி கீழே விழுந்தது. குனிந்து எடுத்தான். தீப்பந்த வெளிச்சத்தில் உற்று பார்த்தான். பூவரசங்காய். கீழே இருந்து யாரோ எரிகிறார்கள். கோட்டையின் உட்புறத்தில் எட்டி பார்த்தான். எதுவும் தெரியவில்லை. மறுபடியும் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே இருந்து விர் என்று மேலே கிளம்பி மறுபடியும் டொக் என்ற சத்தம். இம்முறை அவன் தலையில் விழுந்தது அந்த பூவரசங்காய். ஆ என்று தலையை தடவிக்கொண்ட காவல் தலைவன் கடுகடுப்போடு காய் எரியப்பட்ட திசையை பார்த்தான். சுவரில் செருகியிருந்த தீப்பந்தத்தை எடுத்து கீழே காட்டினான். கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் ஒரு ஆள் நிற்பதும் தெரிந்தது. ஆனால் யார் என்று சரியாக புலப்படவில்லை. ஊரெல்லாம் அடங்கி உறங்கி போயிருக்கும் இந்த அகாலத்தில் இங்கு வந்து குறி பார்த்து பூவரசங்காயை எரிந்து கோட்டை காவலனை கூப்பிடுகிற தைரியம் யாருக்கு வரும்? தன்னை இவ்வாறு அன்பாக அழைப்பவன் யாராகத்தான் இருக்கும்? குழப்பமும் கோபமும் கொண்ட காவல் தலைவனை நோக்கி கீழே இருந்தவன் வலது கையை உயர்த்தி ஏதோ சைகை செய்தான். ஆ, ஆங்கே, சோழ நாட்டில் இரண்டே இரண்டு பேர் மட்டும்தான் இப்படி கையை அசைத்து கட்டளையிட அதிகாரம் பெற்றவர்கள். அப்படியானால்? காவல் தலைவன் கண் இமைக்கும் நேரத்தில் கோட்டை மதில் மீதிருந்து கீழே இறங்கினான். மதிலோடு சாய்ந்து நின்றபடி மறைந்திருந்த ஆளை நெருங்கினான். கையில் இருந்த தீப்பந்தத்தின் வெளிச்சம் அந்த ஆளின் மீது விழுந்ததும் ஆச்சரியத்துடன் இளவரசே என்று கூவியபடி குனிந்து வணங்கினான். என்று தன் உதடுகளுக்கு இடையில் விரலை வைத்து சாடை செய்த ஆதித்தன் பேசாமல் என் பின்னால் வா என்று கூறிவிட்டு நடந்தான். கோட்டை சுவர் மீதிருந்த வீரர்களின் பார்வையில் படாதபடி தொலைவில் சென்றதும் காளி கோயில் திறவுகோல் கச்சையில் இருக்கிறதல்லவா என்று கேட்டான். இருக்கிறதையா என்று தலையை ஆட்டிவிட்டு ஆதித்தனை தொடர்ந்தான் காவல் தலைவன். வேகமாக வீசிய காற்றில் எழுந்த ஓசை இரவின் பயங்கரத்தை அதிகப்படுத்தியது. மரங்கள் தலையை குலுக்கி கொண்ட போது ஒவ்வொரு மரத்தின் மீதும் துர்கை உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது. காலடிகளின் கீழே மிதிப்பட்ட சருகுகள் கூட வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கவில்லை. சரசரவென்று ஓசையிட்டு எதிர்ப்பு தெரிவித்தன. மீண்டும் அந்த கால்கள் மிதிக்கக்கூடுமே என்று அவை அஞ்சவில்லை. நிசும்ப சூதனி ஆலயத்தை நெருங்கியதும் ஆதித்தன் கதவை திறக்குமாறு கட்டளையிட்டான். திறவுகோல் எடுத்து பூட்டின் மீது பொருத்த போன காவல் தலைவன் ஆ என்று அலறினான். என்ன என்று ஆதித்தன் கேட்கவும் பூட்டு திறந்திருக்கிறது ஐயா, உள்ளே யாரோ போயிருக்கிறார்கள் என்று பதட்டத்துடன் கூறியபடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைய முயன்றான். அவனை தடுத்து நிறுத்திய ஆதித்தன் ரகசியமான குரலில் நீ இங்கேயே இரு, நான் அழைத்தால் ஒழிய உள்ளே வராதே என்று சொல்லிவிட்டு ஓசை எழுப்பாமல் மெதுவாக கதவை திறந்தான். காவல் தலைவன் தீப்பந்தத்தையும் வேலினையும் நீட்டிய போது வேண்டாம் என்று சைகை செய்துவிட்டு உள்ளே நுழைந்து கதவை மூடிக்கொண்டான் ஆதித்தன். கதவை திறந்ததும் ஆலயத்தினுள் விழுந்த சிறிய வெளிச்சமும் கதவை மூடியவுடன் காணாமல் போய்விட்டது. அந்த அர்த்தஜாம நேரத்தில் ஆலயத்தின் உள்ளே நிலவிய அமைதியும் மண்டப பிரகாரங்களில் குடிக்கொண்டிருந்த மௌனமும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தன. கதவை மூடிவிட்டதால் வெளியே கேட்டுக்கொண்டிருந்த காற்றின் ஓசையும் கூட இப்போது கேட்கவில்லை. உள்ளே நுழைந்ததும் ஆதித்தனுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. தொட்டால் ஒட்டி கொள்வது போல இருட்டு அப்பி கிடந்தது. பூட்டியிருந்த பூட்டை உடைத்து கொண்டு உள்ளே போயிருப்பவர் யார்? என்ன சதி நடக்கிறது இங்கே? ஆதித்தனுடைய கை அவனுடைய இடுப்பை நோக்கி சென்றது.
உடைவாளை தொட்டு பார்த்து இருப்பிடத்தில் அது இருப்பதை உறுதி செய்து கொண்டது. கும் என்ற இருட்டில் மிக மெதுவாக நடந்து பிரகாரத்தை சுற்றி வந்தான். இடையிடையே எதிர்ப்பட்ட தூண்களில் மோதிவிடாமல் கைகளால் துழாவியபடி நிதானமாகவே நடந்தான். முகப்பு வாசலை கடந்து உள்ளே இருக்கும் மண்டப வாசலை நெருங்கிய போது தொலைவில் ஒரு தீப்பந்தத்தின் மெல்லிய வெளிச்சம் தெரிந்தது. உக்கிரமா காளியின் பீடத்துக்கு பக்கத்தில் அந்த தீப்பந்தம் ஊர்ந்து கொண்டிருந்தது. உள்ளே இருப்பவர்கள் யார்? தெரியவில்லை. வெளியே அவர்களுக்கு பாதுகாப்பாக யாரும் இருக்கிறார்களா? இருக்கக்கூடும். ஆதித்தன் பின்வாங்கினான். அருகிலிருந்த தூணுக்கு பின்புறம் மறைந்து நின்றபடி ஆலயத்தின் பிற பகுதிகளை கவனித்தான். எல்லாமே இருள்மயமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் வந்த ஆதித்தன் ஆலயத்தின் வெளிக்கதவை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தான். பக்கத்தில் யாரோ தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உள்ளுணர்வு சொல்லியது. தடால்! அவனுடைய கால்களில் மோதி ஒரு கலையம் உருண்டது. அலங்கரிப்பதற்காக சிற்பிகள் வைத்திருந்த வண்ண கலையமாக இருக்க வேண்டும். கலையம் உருண்ட ஓசையை கேட்டவுடன் அவன் நின்றிருந்த இடத்தை அனுமானித்து கொண்டு வேகமாக ஒரு உருவம் விரைந்து வந்தது. கொடிய இருட்டிலும் ஏதோ கூர்மையாக பளிச்சிடுகிறதே. ஆ, கத்தி! பளபளக்கும் குறுவாளுடன் அந்த உருவம் பாய்கிறது. மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு தூணின் பின்புறம் ஒதுங்கிக் கொண்டான் ஆதித்தன். குத்துவதற்காக வந்த உருவம் அவனை காணாமல் திரும்பி தேடியது. இதற்குள் ஆதித்தனின் விழிகள் ஓரளவு இருட்டுக்கு பழக்கமாகியிருந்தன. தன்னை தேடிக் கொண்டிருந்த உருவத்தின் தோள்களை பின்புறமிருந்து இறுக்கி பிடித்து கொண்டான். உருவத்தின் வலது கையிலிருந்த குருவாள் தன் மீது உராய்ந்து விடாமல் கைகளை வளைத்து இறுக்கியபடி, யார் நீ? என்று அதட்டலாக கேட்டான். அந்த உருவம் பதில் சொல்லவில்லை. அடையாளம் தெரியாத அந்த உருவத்தின் முதுகு அவனுடைய மார்பில் அழுந்து இருந்தது. இடது கையால் அதன் இரண்டு கைகளையும் சேர்த்து இறுக்கிக் கொண்ட ஆதித்தன் தனது வலது கையால் உறைவாளை உருவ போனான். அகப்பட்டு கொண்டிருந்தவன் மிக மிக இளமையானவனாக இருக்க வேண்டும். அத்தனை மென்மையாக இருந்தன அந்த உருவத்தின் கைகள். சம பலம் இல்லாத எதிரியுடன் சண்டை செய்வதற்கு வாள் எதற்கு? உடைவாளை உருவாமல் திரும்பிய ஆதித்தனின் வலது கை உருவத்தின் தலையை நோக்கி சென்றது. தலையில் முடியில்லை, தலைப்பாக இருந்தது. நீ யார் என்று மீண்டும் கேட்ட ஆதித்தனுக்கு அந்த உருவம் வாய் திறந்து பதில் சொல்லவில்லை. ஆனால் அவ்வுருவத்தின் உடம்பில் ஒளிந்திருந்த பதில் மெல்ல மெல்ல வெளிப்பட தொடங்கியது. அப்படி வெளிப்பட்ட பதிலில் இளமை இருந்தது, மென்மையான இன்பமும் இருந்தது. தலைப்பாகையிலிருந்து கீழே இறங்கிய ஆதித்தனின் கை அந்த உருவத்தின் முகத்தில் பட்டபோது தாமரை இதழ்களை விரல்களால் தடவுவது போல இருந்தது. விரல்கள் கொஞ்சம் இறங்கி உதடுகளை உராய்ந்ததும் ஆதித்தனின் உடலெங்கும் சிலீர் என்ற ஒரு உணர்ச்சி பரவியது. திமிரை கொண்டு அவனிடமிருந்து விடுபட அந்த உருவம் முயற்சி செய்ததால் ஆதித்தன் இன்னும் இறுக்கமாக அவ்வுருவத்தை தன்னோடு சேர்த்து நெருக்கிக் கொள்ள நேர்ந்தது. அந்த நெருக்கத்தில் உடம்புக்குள் ஒளிந்திருந்த ரகசியம் உரையாட தொடங்கியது. வாய் சொல்லாத பதிலை வாலிபம் சொல்ல தொடங்கிவிட்டது. கண்கள் பார்வையை இழந்து விட்டது போல காட்சி அளித்த அந்த இருட்டிலும் அழகிய இளம் பெண் ஒருத்தி தன்னிடம் அகப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதற்கு ஆதாரமாக ஆதித்தனிடம் ஏராளமான தடயங்கள் அகப்பட்டன. அவனுடைய மார்பிலும் விரல்களிலும் பட்டு உரசி கொண்டிருந்த அந்த தடயங்கள் வினோதமான அச்சூழ்நிலையிலும் அவன் மனத்தை வெகுவாக மயக்கி கொண்டிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 5. மர்ம இரவு. ஆலயத்தின் உள்ளே ஏதோ ஒரு விபரீதத்தை எதிர்பார்த்து வந்த ஆதித்தன் தற்போது வேறு விதமான விபரீதத்தை தான் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதை உணர்ந்தான். முரடர்களோடு மோத வேண்டியிருக்கும் என்று நினைத்திருந்தவன் அழகிய பெண் ஒருத்தியை இப்படி அணைத்து கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. யார் இவள்? சதிகாரியா அல்லது சாகசக்காரியா? கோழியின் சிறகுக்குள் அடைப்பட்ட குஞ்சை போல அவள் குறுகுறுத்து கொண்டிருந்தாள். இளவம் பஞ்சு போன்ற அவளுடைய இளைய உடல் ஏறத்தாழ ஆதித்தனிடம் முழுமையாக ஐக்கியமாயிருந்தது. அவனிடமிருந்து விடுபடுவதற்காக தீவிரமாக அவள் திமிரிய போது தற்செயலாக அவனுடைய கைப்பட்டு அவள் தலையில் கட்டியிருந்த தலைப்பாகை நெகிழ்ந்து தரையில் விழுந்தது. பெட்டிக்குள்ளிருந்த நாகம் மூடியை திறந்ததும் சீறி எழுவது போல கட்டி வைத்திருந்த அவனுடைய கருங்கூந்தல் துள்ளி விழுந்து அவனுடைய தோள்களை தீண்டியது. கூந்தலிலிருந்து பரவிய வாசனை அவனுடைய யோசனைகளையெல்லாம் சிதறடிக்க பார்த்தது. கோயில் வாயிலில் காவல் தலைவன் தீப்பந்தத்துடன் காத்திருக்கிறான். கோயிலின் உள்ளே காளி சிலையின் அருகே யாரோ நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள்.
நடுவே இது என்ன நாடகம்? வினோதமான சூழ்நிலையிலும் இது என்ன வெட்கக்கேடு? செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு பித்து பிடித்து போய் புத்தி பேதலிக்கிறதே. ஆண் என்று நினைத்து இரண்டு கைகளையும் இறுக்கி பிடித்து கொண்டிருந்த போது இதயம் அலைபாயவில்லை. பெண் என்பதை உணர்ந்தவுடன் நெஞ்சுக்குள் இதென்ன பிரவாகம் பெருக்கெடுக்கிறது? தொட்ட இடமெல்லாம் ஏன் இப்படி துருதுருக்கிறது? பட்ட இடமெல்லாம் ஏன் இப்படி பரபரக்கிறது? அறிவு என்னும் அங்குசம் எங்கோ நழுவிவிட்டது. ஆசை என்னும் மத யானை ஆர்ப்பாட்டம் செய்கிறது. என்ன செய்வது இப்போது? இந்த மோகக்கடல் நம்மை மூழ்கடிக்கும் முன்பு இவளை நம் பிடியிலிருந்து விடுவித்து விடலாமா? யார் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் எப்படி விடுவிப்பது? சதியை கண்டுபிடிப்பதற்கு கிடைத்திருக்கும் ஒரே ஒரு சாட்சியையும் நழுவ விட்டு விடுவதா? ஆதித்தன் வெகுவாக குழப்பமடைந்தான். ஆண் வீரர்கள் அணியும் முரட்டு ஆடையின் தடைகளை எல்லாம் தகர்த்து கொண்டு அந்த பெண்மை தனது விஸ்வரூபத்தை வெளிப்படுத்த தொடங்கியது. இப்படியும் அப்படியும் தன் உடலை திருப்பி அவன் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு அவள் முயற்சித்த போது சுகமான பருவ சுமை அவனுடைய அகன்ற மார்பில் அழுந்தியது. அவளுடைய பட்டு போன்ற மென்மையான கன்னம் அவனுடைய கன்னத்தை தொட்டு பார்த்தது. காமதேவனுடைய கரும்பு வில் அந்த இருளில் எங்கிருந்தோ எட்டி பார்த்தது. துணிச்சல் மிகுந்த அந்த வீரன் துவண்டான். தடுமாறும் நெஞ்சம் தடம் மாறாமல் தடுத்து நிறுத்துவது எப்படி? தன்னிடமிருந்து அவளை சற்று தள்ளி நிறுத்தினான். கைகளை மட்டும் இறுக பிடித்தபடி, யார் நீ என்று மீண்டும் கேட்டான். அவனுடைய கேள்வியில் மென்மை இழைந்திருந்தது. குரலில் கனிவு குழைந்திருந்தது. தன்னுடைய குரல்தானா என்று அவனுக்கே சந்தேகம் வந்தது. அதுதான் கண்டுபிடித்து விட்டீர்களே என்று அச்சமின்றி பதிலுரைத்தாள் அந்த ஆரணங்கு. என்ன கண்டுபிடித்து விட்டேன்? உங்களிடம் அகப்பட்டு கொண்டிருப்பது ஒரு பெண் என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களே என்று கேலியாக அவள் கூறிய பதில் கிறங்கி போயிருந்த அவனுடைய வாலிப நெஞ்சத்தை மீண்டும் கிறுகிறுக்க வைத்தது. பெண்தானா என்பதை முழுமையாக கண்டுபிடிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன் என்றபடி அவளுடைய நீண்ட கூந்தலை தனது வலது கையால் விரடினான். உண்மையான கூந்தல்தான் என்று ஆதித்தனுடைய உதடுகள் முணுமுணுத்தன. போதும், நிறுத்துங்கள். எதை? எல்லை மீறி வந்து கொண்டிருக்கும் உங்கள் கைகளை. எல்லை மீறியது என் கைகள் அல்ல, உன் கால்கள். கால்களா? ஆமாம். இன்னும் குடிமக்களுக்காக திறந்துவிடப்படாத இந்த கோயிலில் நங்கை ஒருத்திக்கு நள்ளிரவில் என்ன வேலை? எல்லை மீறி எதற்கு வந்தாய்? உன்னோடு உடன் வந்திருப்பவர்களெல்லாம் யார்? இப்படியெல்லாம் கேட்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்னை முதலில் விடுங்கள் என்று அவள் திமிரினாள். அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டுவிட முடியுமா என்று கேட்ட ஆதித்தன் அவளை வெளியே இழுத்து செல்ல முயன்றான். அதுவரை அமைதியாக இருந்த அந்த பெண் உள் மண்டபத்தை நோக்கி, நரசிங்கா என்று உரத்து குரல் கொடுத்தாள். குரல் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருந்து திடுதிடுவென்று ஆட்கள் ஓடிவரும் ஓசை கேட்டது. அவளை பிடித்திருந்த பிடியை கொஞ்சம் தளரவிட்டு உறைவாளை உருவ போனான் ஆதித்தன். சட்டென்று விசும்பி கைகளை விடுவித்து கொண்டவள் அவனை நோக்கி தனது குருவாளை ஓங்கினாள். ஓங்கிய கையை பிடித்து குருவாள் தன் மீது படாமல் அவன் தடுத்த போது அவள் ஆவேசத்துடன் உதறவே அவள் கையில் இருந்த குருவாளே அவளது இடது கன்னத்தில் லேசாக கீறிவிட்டது. கீறிய இடத்தில் இரத்தம் குபுக்கென்று பொங்க ஆ என்று சத்தமிட்டாள். இதற்குள் தடதடவென ஓடி வந்த நான்கைந்து பேர் அவனை நோக்கி வாளை நீட்டிக் கொண்டிருந்தார்கள். சட்டென்று ஆதித்தன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட அவள், இந்த அயோக்கியனை பிடித்து கட்டுங்கள் என்று கட்டளையிட்டாள். ஒரு கையில் தீப்பந்தத்தையும் இன்னொரு கையில் உருவிய வாளையும் ஏந்தியபடி ஆதித்தனை நெருங்கிய வீரன் ஒருவன், யாரடா நீ என்று அதட்டினான். நானா? யமன். உங்கள் ஆயுள் முடிந்துவிட்டது, அழைத்து போக வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு கடகடவென்று சிரித்த ஆதித்தன் தீப்பந்தத்தால் ஏற்பட்ட அந்த சிறிய வெளிச்சத்தில் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்துவிட முயற்சி செய்தான். அதற்குள் அகன்ற தூணின் பின்புறத்தில் அவள் மறைந்து விட்டிருந்தாள். தீப்பந்தத்தோடு ஓடி வந்த வீரனின் வாளை ஆதித்தனுடைய வாள் சந்தித்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் அவனை பின்புறமிருந்து மற்றவர்கள் தாக்க தொடங்கினார்கள். அதிவேகமாக சுழன்ற ஆதித்தனின் வாள் கணீர் கணீர் என்று ஒலி எழ சுற்றி இருந்த பகைவர்களின் மீது சூறாவளியாக பாய்ந்து கொண்டிருந்தது. ஆலயத்தின் வெளியே நெடுநேரமாக நின்று கொண்டிருந்த காவல் தலைவன் ஆதித்தனின் குரலும் அதைத் தொடர்ந்து வாள் முனைகள் உராயும் சத்தமும் கேட்கவே கதவை அவசரமாக திறந்து கொண்டு நுழைந்தான். வெளிச்சமும் உள்ளே நுழைந்தது. காவல் தலைவன் உள்ளே நுழையவும் டக்கென்று மேலே இருந்து குண்டோதரன் ஒருவன் அவன் மீது குதித்தான்.
தடுமாறி போன காவல் தலைவனின் கையிலிருந்து தீப்பந்தமும் வேலும் எகிரி விழுந்தன. தோளின் இருபுறமும் கால்களை போட்டுக்கொண்டு உற்சாகமாக உட்கார்ந்து கொண்ட முரடன் காவல் தலைவனின் கழுத்தை தனது கனமான கால்களால் இருக்க தொடங்கினான். கொஞ்சம் கொஞ்சமாக கால்களின் அழுத்தம் கூடி வரவே காவல் தலைவனின் கழுத்து நரம்புகள் புடைத்து கொண்டன. கண்களும் பிதுங்க தொடங்கின. தன்னை சுற்றியிருந்த வீரர்களின் வாட்களோடு டனார் டனார் என்று ஆதித்தனின் வாள் மோதிக்கொண்டிருந்தது. அவனை சுற்றி வளைத்து கொண்டிருந்தவர்கள் வெகு சாதாரணமான ஒரு வீரனோடு சண்டையிடுவதாகத்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். போக போகத்தான் புரிந்தது வாள் யுத்தத்தில் அவன் வல்லவன் என்பது. சண்டையிட்டு அவனை வெல்ல முடியாது என்பதும் சந்தேகமில்லாமல் விளங்கியது. ஆதித்தனின் வாள் திருமாலின் சக்கர ஆயுதம் போல சுழன்று கொண்டிருக்கும் அழகையும் வேகத்தையும் பார்த்து அந்த பெண் அதிசயித்தாள். தான் சந்தித்த ஆடவன் எவ்வளவு பெரிய மாவீரன் என்பதை அவள் கண்கூடாக கண்டாள். பளபளத்து அவன் வாள் யாரையுமே பக்கத்தில் நெருங்க விடவில்லை என்பதையும் தன்னுடன் வந்திருக்கும் தீரர்கள் எல்லாம் அவனிடம் திணறி கொண்டிருப்பதையும் தெரிந்து கொண்ட போது அவன் மீது அவளுக்கு ஒரு மரியாதையும் ஏற்பட்டது. கன்னத்தில் குறுவாள் கீறியதால் ஏற்பட்ட காயத்தையும் மறந்து ஆதித்தன் சண்டையிட்ட அழகை அவள் ரசித்து கொண்டிருந்தாள். ஆதித்தனுடைய வாள்முனைக்கு பதில் சொல்ல முடியாமல் எதிரிகள் பின்வாங்க தொடங்கிய போது காவல் தலைவனின் அலறல் கேட்கவே சத்தம் வந்த திசையை நோக்கி தனது பார்வையை திருப்பினான் ஆதித்தன். தூண் மறைவிலிருந்த பெண் தன் வீரர்களை நோக்கி சைகை செய்துவிட்டு கோயிலின் வாயிலை நோக்கி நகரத் தொடங்கினாள். கால்களை தரையில் உதைத்து உந்தி மேலே எழும்பிய ஆதித்தன் காவல் தலைவனின் தோள் மீது உட்கார்ந்து கொண்டிருந்த முரடனுடைய முதுகில் தனது தலையால் ஒரு முட்டு முட்டினான். கழுத்தை நெருக்கி கொண்டிருந்த காதகன் துள்ளி போய் தொலைவில் விழுந்தான். தள்ளாடி தரையில் சாய்ந்த காவல் தலைவனை நெருங்கிய ஆதித்தன் அவனுக்கு என்னவாயிற்று என்று அறிந்து கொள்ள முயன்றான். அந்த பெண்ணும் அவளுடன் வந்திருந்த வீரர்களும் கீழே கிடந்த தீப்பந்தத்தையும் எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் வாயிலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். தொலைவில் போய் விழுந்து சுவரில் மோதி முழுகிக் கொண்டிருந்த முரட்டு குண்டோதரன் தன் இடுப்பிலிருந்த குறுவாளை எடுத்து ஆதித்தனை நோக்கி குறிபார்த்தான். ஆதித்தன் திரும்பினான். பளீர் என்று ஒரு கத்தி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. படார் படார் என்று ஆலயத்தின் கதவுகள் அரைந்து சாத்தப்பட்டன. கும் என்ற இருட்டு கோயிலின் உள்ளே குடிபுகுந்து கொண்டது. ஆ என்று ஒரு அலறல் கேட்டது. அடங்கி போகும் உயிரின் ஆவேசம் அந்த அலறலில் வெளிப்பட்டது. காளி தேவி தனக்கு காணிக்கையாக்கப்பட்ட முதல் பலியை கம்பீரமாக ஏற்றுக்கொண்டாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.